வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி: ஜவுளி மீதான ஜிஎஸ்டி வரி உயர்வு தள்ளிவைப்பு. ஜவுளிக்கான ஜிஎஸ்டி வரியை 5% இருந்து 12% உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டிருந்தது. இதற்காக தமிழகத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி உள்பட பல்வேறு தரப்பினரும் இருந்து எதிர்ப்பு வந்ததால் இந்த முடிவு தள்ளி வைக்கப்பட்டது. ஜிஎஸ்டி கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் பாராளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன் அவர்களின் தாயார் மறைவுக்கு நேரில் சென்று இரங்கல் தெரிவித்தார். துருக்கியில் கலக்கிய தமிழ்நாடு திமுக எம்எல்ஏ. துருக்கியில் நடந்த ஆசிய அளவிலான பளு தூக்கும் போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்ற சங்கரன் கோவில் தொகுதி திமுக எம்எல்ஏ ராஜா வெங்கலம் பதக்கம் பெற்று அசத்தல். கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கோவை மணிராஜ் அவர்களின் தாயார் மறைவுக்கு நேரில் சென்று இரங்கல் தெரிவித்தார். சின்ன கேக்கு வெட்டி எளிமையான முறையில் 84th பிறந்த நாளை கொண்டாடிய ரத்தன் டாடா. கோவை கிழக்கு மாவட்டம் சூலூர் தெற்கு ஒன்றியம் காங்கியம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் கந்தசாமி அவர்களின் தாயார் மறைவிற்கு நேரில் சென்று இரங்கல் தெரிவித்தார். உடன் மாநில செயற்குழு உறுப்பினர் கொம்பங்காடு துரைசாமி, மாநில பொருளாளர் கே கே சி பாலு, கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரிமிய செல்வம், கோவை கிழக்கு மாவட்டம் ஒன்றிய பஞ்சாயத்து பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஈரோடு மண்டலம் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மேற்பார்வை பொறியாளர் தண்டபாணி வாசுதேவன், செயற்பொறியாளர் உதவி செயற்பொறியாளர் மூர்த்தி ஆகியோர் மரியாதை நிமித்தமாக சட்டமன்ற அலுவலகத்தில் சந்தித்து பொன்னாடை போர்த்தினார்கள். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மின் உற்பத்தி வளர்ச்சி சம்பந்தமாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மல்லச்சமுத்திரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட திருநகர் காலனி சாலை பணி பூமி பூஜை நடைபெற்றது. மல்லச்சமுத்திரம் பேரூராட்சி நெசவாளர் காலனி சாலை பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லச்சமுத்திரம் தொப்பைக்குளம் தெரு பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தார் சாலை அமைக்க பூமி பூஜை நடைபெற்றது. மல்லச்சமுத்திரம் பேரூராட்சி அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் தொகுதி வளர்ச்சி சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பிளாஸ்டிக் பை ஒழிக்கும் வகையில் மஞ்சப்பை இனி பயன்படுத்தும் விதமாக அனைவருக்கும் மஞ்சப்பை கொடுத்தார். இக்கூட்டத்தில் மல்லச்சமுத்திரம் பேரூராட்சிக்கு உட்பட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் மற்றும் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நதிராஜவேல், மாவட்ட துணைச் செயலாளர் மல்லச்சமுத்திரம் ரஞ்சித் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பேரூர் பொருளாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி மல்லச்சமுத்திரம் ஒன்றியம் மாமுண்டி பஞ்சாயத்து கல்லூரி படிப்பு பயில ஊக்கத்தொகையாக வழங்கினார். உடன் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நதிராஜவேல் உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் உடனிருந்தனர். மல்லச்சமுத்திரம் ஒன்றியம் மதியம்பட்டி அணை நேரில் அதிகாரிகளுடன் பார்வை. உடன் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் நதிராஜவேல் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டத்தில் 1593 நியாய விலை கடைகளில் 10,51,766 அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட உள்ளது. வீடுதோறும் நாளை முதல் டோக்கன்கள் வாங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்திற்கு வெளி மாநிலங்களில் இருந்து வந்த 360 பேர் தனிமைப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டின் ஒமேகிரான் பரவலை அதிகரித்து வரும் நிலையில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்வுகள் முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை மற்றும் பண்டிகை காலங்களில் கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்துவது குறித்தும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. 10 ஆண்டுகளாக குட்டிச்சதுராக்கி வைத்துள்ளனர். அடுத்த மழை காலத்திற்குள் இதற்கான தீர்வு காண்போம். முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி. தமிழகத்தில் கொரோனா கட்டுப்பாடுகள் குறித்து ஜனவரி 10 தேதி வரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. ஜனவரி 1 முதல் 8 வரையிலான பள்ளிகளுக்கு ஜனவரி 10 தேதி வரை நேரடி வகுப்புகள் நடத்த தடை. கொரோனா கட்டுப்பாடுகள் குறித்து திரையரங்குகள் உள்ளிட்ட அனைத்து அரங்குகளும் 50% பார்வையாளருடன் செயல்பட அனுமதி. உணவகங்கள் பேக்கரி 50% வாடிக்கையாளர் மட்டுமே அமர்ந்து உணவு அருந்த அனுமதி. மெட்ரோ ரயிலில் 50% இருக்கைகள் மட்டும் பயணிகள் அமர்ந்து பயணிக்க அனுமதி. பொழுதுபோக்கு கேளிக்கை பூங்காக்களில் 50% வாடிக்கையாளர்கள் செயல்பட அனுமதி. திருமண விழாக்களுக்கு 100 நபர்கள் மட்டும் அனுமதி. இறப்பு நிகழ்வுக்கு 50 நபர்கள் மட்டும் அனுமதி. திருச்செங்கோடு நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி சம்பந்தப்பட்ட அனைத்து துறை அதிகாரிகளுடன் நகராட்சியில் என்னென்ன வேலைகள் நடைபெற்று வருகிறது, என்னென்ன வேலைகள் முடிவடைந்திருப்பது என்பதை எல்லாம் ஆய்வு மேற்கொண்டார் நகராட்சி ஆணையர் முன்னிலையில் நடைபெற்றது. திருச்செங்கோடு நகராட்சி சந்தைப்பட்டை பகுதியில் வறுமையில் வாடும் வயதான மூதாட்டி மற்றும் குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். உடன் நாமக்கல் மேற்கு மாவட்டம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உடனிருந்தனர். 2022 புத்தாண்டு வாழ்த்துக்களை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்க வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இத்துடன் இன்றைய செய்தி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.